1905 ஆண்டு இந்த மூதேவிகள் ரியாத ஒரு தனி நாட பிரகடனம் செய்யும் வரைக்கும், அந்த ரியாத ஒரு தனி நாடு என்று அவங்க குரல் கொடுக்கும் வரைக்கும், சொன்னாங்களே இராக்குக்கும் நஜ்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நஜ்தன்றது ரியாத் தான். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாகுது, நபீ அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, எல்லாம் எங்கட ஷாம்ல யமன்ல பரக்க செய்வாயா. அந்த இடத்துல பனு தைம்கள் இருந்தாங்க, பனு தைம்கள் ரியாத் வாசிகள். அவங்க சொன்னாங்க, அல்லாவுடைய தூதர் எங்கட நஜ்துக்கு துவா செய்யறது இல்லையா? நபி அலைஹிஸ்ஸலாம் திரும்ப துவா செஞ்சாங்க, அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, எங்கட ஷாம்ல யமன்ல பரக்க செய்வாயா, நஜ்துக்கு துவா செய்யல. மூணாவது அல்லது நாலாவது தடவை நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தகஉல் ஃபித்னு வஸ்ஸலாஸில், ஃபித்னாக்களும் ஜல்ஜலாக்களும் பூகம்பங்களும் அங்கிருந்து தான் வெளியாகும். நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தன் மிம்பர்ல இருந்து கிழக்கு திசையை நோக்கி சைக்கின செஞ்சாங்க, இங்கிருந்து தான் ஜல்ஜலாக்கள் ஃபித்னாக்கள் உண்டாகும், அங்கிருந்து தான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும். நபியுடைய மிம்பர்ல போய் நில்லுங்கோ, இராக் எடுத்து பார்த்துட்டு இராக் மேற்கு திசையை நோக்கி இருக்குது. நபியுடைய மிம்பர்ல இருந்து நபி அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு திசையை சைக்கின செஞ்சாங்கண்டா, அது ரியாதுடைய பூமியா இருக்குதே ஒழிய அது இராக்குடைய பூமியாக இல்ல, மறந்துடுவானா? அதனால எந்த அநியாயக்காரர்கள் ரியாத தனியான ஒரு நாடாக ஆக்கி பிரகடனம் செஞ்சாங்களோ, 1924 சவுதியாண்ட ஒரு நாட்டை நிறுவுறதுக்காக வேண்டி 4.5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அதுல லட்சக்கணக்கான உலமாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 1.5 கோடி முஸ்லிம்களை கொலை செஞ்சுதான் உஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்பட்டுச்சு. புகாராவுல 8 லட்சம் முஸ்லிம்கள், சமர்கந்துல, உஸ்பெகிஸ்தான்ல, கஜகஸ்தான்ல, துர்க்மெனிஸ்தான்ல, கிர்கிஸ்தான்ல, தஜிகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, ஹிந்துஸ்தான்ல 55,000 உலமாக்களை கொலை செஞ்சாங்க. இந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை நிறுவுறதுக்காக வேண்டி இந்த உலக சரித்திரங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு சென்று யாரும் நினைச்சு வளவானா, இதெல்லாம் பாதுகாப்பா இருக்குது. அது வரைக்கும் இந்த உம்மத்துல படிச்சது வகையத்தான், ஒவ்வொரு பிஞ்சு குழந்தையில இருந்து வயசாளி வரைக்கும் இல்மு படிச்சாங்க, உலமாக்கள்கிட்ட இருந்து படிச்சாங்க, வஹய இல்மா எடுத்தாங்க. இதுதான் இல்மு மேலோங்கிய காலம்.